வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகான்னு வரவேற்கிறேன். அஞ்சு மாடு விற்பனை போடுறேங்க. அஞ்சு மாடு ரேட் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் கடகான்னு சொல்லிட்டு வர்றேன். கொஞ்சம் வீடியோவை ஓட்டாமல் பாருங்கள், நானும் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். மாடு இருக்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. இந்த அஞ்சு மாட்டில் நேற்று போட்ட கெடேரி ஒன்று இருக்குதுங்க. கண்ணோட பாக்கி இளஞ்சனை இருக்குது, கைக்கருவி இருக்குது. காட்டுற ஒன்றுன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த மாடு தேவையோ நான் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு வரணுங்க. மாட்டை அதை பார்த்து அஞ்சு மாட்டில் எதுன்னு சொல்லுங்கள். மூணு மாடு ஒரு சதுனாலும் ஒரே வண்டியில் எடுத்துக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் மாடு இருக்கிற இடம் சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். அதோ உடமலைப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்ட்ருங்க. என்னோடய ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. மடமடன் வீடியோ சொல்கிறேன், வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். இது செனமாடு. பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டா நீத்து. பல்லில் சந்தோ சுழித்தப்போ அசவ சுழி மின்பாட மின்பாடம் கிடையாது. நம்மளது வந்து அசவ சுழி மின்பாட மின்பாடம் கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒன்றும் அது எப்படிங்க தெரியல. பாக்கி எந்த சுழித்தப்பும் கிடையாது. வீட்டில் கொண்டு சந்த வாசம் வச்சு கலக்கணுமாலாம் தாராளமாக கறக்கலாம். அஞ்சு மாதம் செனை. அஞ்சு மாதம்ங்களோ ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி திருப்பண்ணு இருந்தவங்க பாக்கி செக் பண்ண தெரியாமல் அந்த மாதிரி சென்னையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருந்தால் சொல்லவே மாட்டேன். எங்கே வாங்கினாலும் பார்த்திங்கன்னா 400 வந்து செனை செக் பண்ணிக்குவேன். அப்படி பால் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நேரம் கறக்குது. இப்போவே மூணு கறக்குது. 7-8 பால் வரும் கலங்கல்ல. 6 மேலும் கேரண்டியாக வரும். மாடு நெட் இருக்குதுங்க, கெடேறிதே உண்ணா. ஆ ஆ அஞ்சு மாதம் செனை. ரேட்டு பார்த்திங்கன்னா செனை ரெண்டு நேரம் கறவு இருக்குது 31. மின்பின் பண்ணி தர்றேன். அதுக்காக ரொம்ப படுத்தடியாக போட்டு அடிச்சுனா கொடுக்க முடியாது. 31 நல்ல தெளிவான செனையும் கரவையும் இருக்குதுங்க. ஏன்னா பல்லு பொறுத்து மாட்டை பொறுத்து நம்ம கிடைக்கிற பொறுத்து தானே. புலம்புலாம் வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கிறோம்னா கரங்க. இல்லை அப்புறம் ஒருவர் குத்தம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு சொல்லிட்டுங்களா. ரெண்டாவது மாடு ஃபஸ்ட்டு மாடு நல்லா தெளிப்பாதுங்க. அந்த சைடு நாட்டு நல்லா வெயிலுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கிளாரிட்டியாக. மற்ற எந்த தப்பும் இல்லாத மாடுங்க. 31 விலை சொல்லுது. சென்னைங்கரையும் உண்டு. இளங்கண்ணில் 7 பால் வரும். 6 வச்சுங்க. 6 மேலும் பால் வரும் அந்த மாதிரி. ரெண்டாவது இந்த மாடுங்க, மொட்டை மாடுனா கொம்பு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சிறுசாக இருக்குதுங்க. கறவை அவங்க 5-5 சொன்னாங்க. வால் தோகை மாடு ஒரு தப்பு தாண்டாவோ சுழித்தப்போ எதுவும் இல்லைங்க. நம்ம அந்த நெய்ட்டாக பால் வர்ற மாதிரி அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. பால் அவங்க 5-5 சொன்னாங்க. நம்ம 5-5 வேண்டாம். 7 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். செனை வந்து உறுதி கிடையாது. 40 சொல்கிறாங்க, அது உறுதி கிடையாது. செனை இருந்ததுனால் நம்ம யோகா இல்லைன்னா நம்ம ஊசி போட்டு செனையை நிறுத்திக்க வேண்டியது. அந்த மாதிரிங்க கறவைக்கு 6 கறந்தாலும் நின்றுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்ம பல் சேர்ந்த மாட்டுதே 3 அந்த மாதிரி இருக்குங்க. பல் சேர்ந்த மாட்டுதே. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 29 ரேட்டு. மாட்டுக்கு தகுந்த ரேட்டு தானுங்க. மாடு நல்ல பெருவிட்டு உங்களுக்கு நல்ல நாகரீகமான மாடு. கண்ணு இன்னும் 2-3 கண்ணு இறக்கலாம். நம்ம வாங்கிக்கொண்டு சந்தோஷமாக வளர்த்துங்க. அசுவ சொல்லி மின்பாடம் மின்பாடம் கிடையாது. இங்கே 2 சொல்லிக்கு மேலேங்க. அதை பார்த்து நாங்களாம் இங்கே கழிப்போம். பாக்கி எதையும் கழிக்கிறது இல்லை. நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, அது புரியாத மாதிரி இருக்குது. அந்த ஒன்றும் இல்லை. எல்லா மாட்டுக்குலேயுமே இருந்தால் நான் சொல்லிடுவேன். சந்தோஷமாக கொண்டு கறக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 29. ரெண்டாவது மாடு 29. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு காட்டுறேன். இது நல்ல கரும்பாகவும் காமுங்க. பால் இப்போ கறக்கிறதே 4-8 லிட்டர் கறக்குது. 5-5 எதிர்பார்க்கலாம். பல் இது நல்லா கொஞ்சம் சேர்ந்த பல்லுங்க. இருந்தாலும் 2 இந்த இதுக்கு 1 இதுக்கெல்லாம் நல்லா 2-3 இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். மாடெல்லாம் எரிஞ்சு கறந்தேன்னு கறவு வரும். 4-8 லிட்டரில் வெறுப்போம். இப்போ கறக்கிறேன். இது எல்லாமே பால் கூடும். நல்லா தீனி தண்ணி எடுத்து திங்கிதுங்க. அதனால் இது எல்லாமே பால் கூடும். நல்லா கருங்காமல் நல்ல மழை கறங்கும். குணமும் இருக்குது. கால் அப்படின்னு தூக்கி அவங்ககிட்ட அசையாது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25. மூணாவது மாடு 25. சினைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உறுதி சொல்ல முடியாது. 40 அது சினையெல்லாம் அது சினைன்னா ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். போனதையும் செக் பண்ணி பார்த்தாங்க. நம்ம சிதாய்க்கு மேலங்க சரி 40 எல்லா கைக்கறையுமே 40 சொல்கிறாங்க. இது மூணாவது மாடு. நாலாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே 25 ரேட்டு சொல்கிறேன். இதில் அதுலேருந்து 1000 கம்மியாகவே தள்ளதை இதிலிருந்து. ஆனால் மாடு இதை விட கொஞ்சம் பொடி வெட்டுங்க.
கரைக்கு நிற்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அசு சுழி மிம்பாட மும்பாட கேரண்டியாக கிடையாது. மாடு கோணம் நாயா கரைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா 4 லிட்டருக்காக இருக்குது. அஞ்சஞ்சாலும் இது ஒரு வாரத்தில் எங்கே எடுத்தாலும் வந்துடும். ஆனால் இப்போ நாலு மூன்றரைக்கே நீங்கள் வச்சுக்கோங்க, 7.5 லிட்டர் 8 லிட்டருக்கு இப்போ கறக்குது. இது அதே ரேட்டுதான், 25 ரூபா சொல்லுது ரெண்டும். இது 25, இது 25. அப்போ நம்ம 50 ரூபா சொல்கிறோம் ரெண்டும் சேர்ந்து. அதுலேருந்து நம்ம எதை மின்பின் பண்ணி நான் தர்றேன். இதை விட கொஞ்சம் மாடு அதில் கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பேன். 4 மாடு ஆச்சுங்களா. 5வது மாடு பார்த்திங்கன்னா இந்த கெடேரி. இந்த கெடேரி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்துங்க, அந்த ராதாகிருஷ்ணன் பாம் இதில் போட்டிருந்தேன் டூலில். அதில் டூல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் விற்பனை பார்வி அதிகமாக போகல. மற்ற நம்ம இது பார்த்திங்கன்னா 5000 பக்கம் போகுது. அதையும் நீங்கள் கீழே லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். பழைய வீடியோவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அதுலேயும் சேல்ஸ் வீடியோ வரும், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது பல் புதுவாய் கண்ணு வந்து கெடேரிக்குன்னு 24 ரூபாய்க்கு நேற்று போட்டிருந்தது. தண்ணி அரைச்சிங்க அப்படியே உட்காந்தா சூப்பராக இருக்குது. கம்பியாட்ட கறக்கு கண்ணே தேவையில்லை. ஆனால் கண்ணு கெடேரிக்கன்னுக்குது, கண்ணோட கொண்டு போயிருங்க. கண்ணோட தான் 24 ரூபா விலை சொன்னேன். ஆனால் கண்ணு சூறாக சொல்கிறேன், கண்ணு நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கண்ணோட கொண்டு போயிருங்க. நான் பிரிச்சு தரமாட்டேன் யாருக்கும் கண்ணோட வாங்கிட்டு வந்து. அதனால் நீங்கள் கண்ணோட வேணுங்கிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். நீங்கள் கண்ணை பால் போட்டவே விட தேவையில்லை. தண்ணி அரைச்சா சுரந்துக்கு பால் 3 வருது. மற்ற அசுவசொலி மும்பாட மும்பாடு கிடையாது. மொத்தம் 5 மாடு விற்பனை ஓட்டு சொல்லிட்டேன். வேணும் கண்ணவர்கள் தொடர கொள்ளுங்க, தாராளமாக பார்த்து வாங்கி ஓட்டி செல்லலாம். நன்றி வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்சை தொடர்ந்து பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வரும், நேற்று போட முடியல, இன்றைக்கி அதுக்கு பதில் பாருங்கள். 5 மாடு போட்டு வேணும் கண்ணவர்கள் தொடர கொள்ளுங்க. ஏன்னா ஒரு நாள் என்ன பார்க்கலாம்னு வெயிட் பண்ணுது. தாராளமாக பார்த்து வாங்கி ஓட்டி செல்லலாம். நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளது அவ்வளோ சொல்கிறேன். இந்த மாதிரி நாளைக்கும் போடுவேங்கிற பாட்டு எப்படி சொல்கிறேன், 5 மாடு விற்பனை. நன்றி வணக்கம்.